புதுச்சேரியில் மதுபான கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவோம் என்று மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுவையில் இரட்டை எஞ்சின் ஆட்சி மக்களுக்கு பயன் தரவில்லை என்றும், இந்தியா கூட்டணி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் புதுவை மதுபான கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவோம், மேலும் திமுக அரசின் தேர்தல் அறிக்கை பாராளுமன்ற தேர்தலின் கதாநாயகன், இதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க உள்ளோம் என்றும், இந்திய கூட்டணி வெற்றி பெற்றவுடன் புதுவைக்கு தனியான தேர்வாணையம், நிதி கமிஷனில் புதுவையை சேர்க்க நடவடிக்கை எடுப்போம், மாநில அந்தஸ்தை கொண்டு வருவோம் என்றார். புதுவையில் வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க பாராளுமன்றத்தில் தங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கும் என்றும், கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றும் வைத்திலிங்கம் எம்பி இவ்வாறு தெரிவித்துள்ளார்.